திருச்சி அருகே அதிமுகவினர் வரவேற்பு நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்ததில் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் கண்ணில் சிதறல் பட்டு பார்வை பாதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 20 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் சம்பவ இடத்தில் நடந்தது என்ன? திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்க வந்த மாவட்ட செயலாளர் குமார் அமைப்பு செயலாளர் மனோகரனை வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். கூத்தைப்பார் பிரிவு சாலையில் ஒன்று கூடியிருந்த அதிமுகவினர் சரவெடிகளை சரமாரியாக வெடித்துள்ளனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சுப்பிரமணியன் என்பவரின் வலது கண்ணில் வெடியிலிருந்து கிளம்பிய தீப்பொறி பட்டு படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இதில் கண் பார்வை பாதிக்கப்பட்ட அவர் உடனடியாக திருச்சியில் உள்ள ஜோசப் கண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது மேல் சிகிச்சைக்காக மதுரை அரவிந்த் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அவருக்கு கண்ணில் அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளது. இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னரே அவருக்கு கண் பார்வை திரும்புமா திரும்பாதா என்பது குறித்து தெரிய வரும். இந்த சம்பவம் தொடர்பாக சரவெடி வைத்த அதிமுக பிரமுகரான ராஜா மற்றும் அதிமுக அமைப்பு செயலாளர் மனோகரன், ஒன்றிய செயலாளர்கள் கார்த்திக் ராவணன் உட்பட 20 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து திருவெரும்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கட்சி பிரமுகர்கள் வெடித்த வெடியால் காவல் பணியில் இருந்த SSIக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.